இலங்கையில் நடக்கிற பிரச்சனையை பற்றி ஏகப்பட்ட வீடியோஸ் வந்துகிட்டு இருக்கு. நம்ம பார்த்துப்போம், இலங்கை வந்து பொருளாதார ரீதியாக வந்து பயங்கர டவுனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்ன நடந்தது, சைனா வந்து ஏன் ஆதரிக்கலை, சைனா ஆதரித்ததுனால என்ன பிரச்சனை, அதுக்கு பிறகு இந்தியாவுடைய சப்போர்ட் என்ன, அவங்களுடைய ஏன் பொருளாதார வீழ்ச்சியாச்சு, அதுக்கு நிறைய காரணம் சொல்கிறாங்க, அதை பற்றி பேசுவோம். அவங்களுடைய மெயின் ஆஃப் சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன, அது ஏன் இப்போ நடக்கலை, அப்புறம் வந்து பிரபாகரன் இருந்திருந்தால் இந்த பிரச்சனை வந்து இருக்குமா அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம் ஓவராலாக. சரி, ஃபஸ்ட்டு என்ன சொல்லலாம், இப்போ என்ன கடன் இருக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட 8 பில்லியன் டாலர்ஸ் யூஎஸ் டாலர்ஸ் வந்து கடன் இருக்குதுன்னு சொல்ல வராங்க. அதற்காக தான் ஒவ்வொரு நாடையும் ஒவ்வொரு பில்லியனுக்கும் ஒவ்வொருத்தரையும் போய் கெஞ்சி கூத்தாடிக்கிட்டு இருக்குது அந்த அரசாங்கம். சரி ஓகே, அந்த 8 பில்லியன் டாலர்ஸ் கொடுத்துட்டா சரியாயிருமான்னு கேட்டால் கிடையாது. அவங்களுக்கு ஓவராலாக வந்து 50 மில்லியனுக்கு மேலே கடன் இருக்குது இப்போதைக்கு. ஸோ இவங்க தான் வந்து சைனாவோட இணக்கமாக இருந்தாங்களே, சைனா தான் அவங்களுக்கு ஏர்போர்ட் பண்ணி கொடுக்குறது, டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் நிறைய பண்ணியிருந்தாங்கன்னு கேட்டால், ஒவ்வொரு சம்பவத்திற்கும் வந்து அவங்க பணம் கொடுத்துட்டு ஒவ்வொன்றும் எழுதி வாங்கிட்டே இருந்திருக்கிறாங்க. சரி, இப்போ ஏன் ஹெல்ப் பண்ணல, இப்போ ரெடியாக தான் இருக்காங்க சைனா ஹெல்ப் பண்ண, பட் சைனா பணத்தை கொடுக்குறதுனா அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ என்னத்தை எழுதி கொடுப்ப அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது கிட்டத்தட்ட அடமானம் வைக்கிற மாதிரி, ஒரு அடகு கடையில் போய் அடமானம் வைக்கிறதுக்கு கேட்பாங்களா, ஒரு மார்வாடி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்துருச்சு. சரி, ஏன் வந்து இலங்கை வந்து இந்தியாவோட வந்து இணக்கமாக இல்லை, ஏன் இந்த இந்தியாவை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா, அதுக்கு நீண்ட நெடிய வரலாறு மாதிரி இருக்குது, அதை பேசுவோம் நம்ம எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30-40 வருடமாக வந்துட்டு அவங்க தமிழ் ஈழத்துக்கு கேட்டு வந்த எல்டிடி படையினரை வந்து அடக்குறதில் வந்துட்டு 40 வருடம் வந்து போர் பண்ணியிருக்காங்க. அந்த 40 வருடத்திற்கு அவங்க போர் பண்ணது அவருடைய அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா, கிட்டத்தட்ட 200 பில்லியன் டாலர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அந்த இராணுவத்தை வேலை பார்த்தவங்க, அவங்களுக்கு இந்த ஆயுதங்கள் வாங்கினது, அதற்கு அந்த போரால் வரக்கூடிய அழிவுகளை சரி பண்ணது, இப்படி வரிசையாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு இராணுவத்திற்கே மெஜாரிட்டியாவது மணியை கொடுத்துருக்காங்க. அது கிட்டத்தட்ட 200 பில்லியன் டாலர்ஸ் பணத்தை செலவழிச்சிருக்காங்க. அதனால் வந்து இப்போ வந்து ரெக்கவர் பண்ண முடியல அப்படிங்கிறதான் ஒரு உண்மை. சரி ஓகே, போர் முடிஞ்சதை 10 வருஷம் ஆச்சு, என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறதான் இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ போர் முடிஞ்ச உடனே, போர் வந்து எப்படின்னா, இந்தியா வந்து அதில் பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க ஸ்ரீலங்கா அரசுக்கு. ஏன் அப்படின்னா, ஃபியூச்சரில் வந்து ஸ்ரீலங்கா வந்து இந்தியன் பேச்சை கேட்பாங்க, நம்ம பேச்சை நம்ம கண்ட்ரோல் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனையில் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஸ்ரீலங்கா வந்து எப்பயுமே ஒரு நிலையாக இல்லாமல் தன்னை நிலைப்பாட்டை மாற்றிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. யாருக்குமே நம்பிக்கையாக இருக்கிறதே கிடையாது. இவனுக்கு நம்பிக்கையாக இருக்கலாம் நினச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா இன்னொருத்தண்டு போகிறது, இன்னொருத்தர் நம்பிக்கையாக இருக்கலாம் போகும்போது திசை திரும்பிடுது. ஸோ இந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. ஓகே, சரி, ஸ்ரீலங்காவில் உள்ள வருமானம்லாம் என்ன அப்படின்னா, உடனே சொன்னாங்க கோவிட்னால 2 வருஷமாக வந்து அங்கே டூரிசம் இல்லாமல் போச்சு, டூரிசமாக தான் இவ்வளோ பெரிய வீழ்ச்சி ஆயிடுச்சுனாங்க. அப்படிலாம் கிடையாது, டூரிசம் வந்து அவங்களுடைய வருமானத்தில் 10% மட்டும்தான் டூரிசம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. மிச்ச 80% வருமானம் எங்கேருந்து வந்துன்னா 3 சோர்ஸில் வந்துருக்கு. ஒன்று வந்துன்னா ஃபிஷ், அந்த ஃபிஷ் வந்துட்டு நிறைய வந்து டூனா ஃபிஷ்னு பாங்க இல்லையா, அதெல்லாம் அங்கேருந்தான் ஏற்றுமதி பண்ணப்படுது. பல நாடுகளுக்கு, யூரோப் கண்ட்ரிஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஸ்ரீலங்காலம் தான் போதுங்கிறாங்க. அடுத்து வந்து தேயிலை வந்து அதிகபட்சமாக அங்கேருந்து வந்துட்டு ஏற்றுமதி செய்யப்பட்டு எல்லா நாடுகளுக்குமே கொடுக்கப்படுற ஒரு விஷயந்தான் தேயிலை. இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட வளங்கள் இருந்திருக்காங்க, வந்து இயற்கை வளங்கள் இருந்திருக்கு. அந்த வளங்கள்லேருந்து வரக்கூடிய விஷயங்களை தான் அவங்க தொடர்ந்து செஞ்சுருக்காங்க. ஆனால் அந்த 2009 நடந்த இனப்படுகொலையில் ஐநாவில் வந்து இதை வந்து ஒத்துக்க சொல்லி மன்னிப்பு கேட்க சொல்லியிருந்திருக்காங்க. அப்போ வந்து ராஜபக்சே கவர்மெண்ட் கேட்காததுனால ஈரோப் கண்ட்ரிஸ்லாம் வந்து கிட்டத்தட்ட இவங்க வந்து புறக்கணிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இதற்கு ஒரு பாடம் புகட்டணும்ல, அவங்க எப்பயுமே இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாமே அப்படி தான் இருப்பாங்க. அதனால் இவங்களோட ஏற்றுமதி வந்துட்டு கம்மியாகுது, அதுதான் வந்து மிகப்பெரிய உண்மை. அப்புறம் டெக்ஸ்டைல்லையும் வந்து அவங்க பெரிய லெவலில் இருந்துருக்கிறாங்க. அந்த டெக்ஸ்டைல்லையும் வந்து ஏற்றுமதி வந்து பயங்கர குறைஞ்சு. இந்த 3 விஷயம் தான், டெக்ஸ்டைல், ஃபிஷ், மீன் ஏற்றுமதி, அப்புறம் வந்துட்டு தேயிலை ஏற்றுமதி, இதில் தான் அவங்களுடைய வருமானத்திற்கு ஏற்றுமதி பயங்கரமாக குறையப்பட்டது. சரி ஓகே, சரி என்ன செஞ்சுருக்காங்க, இந்தியாவை நம்பலை, ஸ்ரீலங்காட்ட சைனாட்ட போகிறாங்க, சைனாக்காரன் வந்து மார்வாடிக்காரன் மாதிரி உட்காந்து கேட்டோன்னே இப்போ திரும்பி கேட்டோன்னு பயப்படுறாங்க. சரி ஓகே, அடுத்து இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க இயற்கை விவசாயத்துக்கு திரும்ப போகும்போதுனால தான் இந்த பிரச்சனை வந்துருச்சு, இந்த பொருளாதார தட்டுப்பாடு வந்துச்சுங்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. அவங்க ஏன் வந்து அந்த இயற்கை விவசாயத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்டாங்க, அதை முன்னெடுத்தாங்க அப்படின்னா, இயற்கை விவசாயத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த யூரியா மாதிரி ஒரு உரங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதனுடைய இறக்குமதியை கம்மி பண்ணலாம், செலவை குறைக்கலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சிந்தனையில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, அதை கட்டுப்படுத்துறதுக்காக அப்படி செஞ்சுருக்காங்க. அதுக்கு இதுக்கும் அறவே சம்மந்தமே கிடையாது. நிறைய பேர் அதை நம்பிக்கிட்டு இருக்காங்க, அவங்க விவசாயத்தை வந்து ஆர்கானிக்கை பண்ண போய் தான் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது கிடையவே கிடையாது, யாரும் அதை நம்பவே நம்பாதீங்க. ஓகே,
இப்போ முரள ஏற்றுமதியில் பிரச்சனையாக இருக்குது. அப்போ சரியான பிளானிங் இல்லை. இதுக்கு முன்னாடி டெப்ட்ஸ் $200 பில்லியன் வந்து போருக்காக வந்து செலவழிச்சிருக்காங்க அப்படின்னு வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கு. அதற்கு பிறகு இப்போ என்ன அப்படின்னா திரும்ப வந்துட்டு இந்தியாவிடம் உதவி கேட்குறாங்க. மானம் வெக்கம் ரோசம் சூடு சொன்ன இல்லாமல் சரி ஓகே நம்ம இந்தியா என்ன செய்வாங்க சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன கேட்குறாங்க. இரண்டு அந்த காலகட்டத்தில் நான் சொல்கிறேன், மன்மோகன் சிங் இருக்கும்போதே வந்து அந்த போர் காலகட்டத்தில் வந்து $2 பில்லியன் அப்பயே கேட்டிருக்காங்க. இந்தியா வந்து எல்லாம் நினச்சி பார்க்கணும். இப்போ கேட்டபோது மன்மோகன் சிங் கவர்மெண்ட் வந்துட்டு அதுக்கு 3 மில்லியனாக வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அமெரிக்காவில் வந்து பேசி அவங்ககிட்ட வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. அதை வாங்கி கொடுத்துட்டு தான் அவங்க வந்து சைனாக்காரன் சப்போர்ட் பண்ண போயிட்டான். இப்போ திரும்பி வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட $500 கோடி ரூபா இந்தியன் மதிப்பில் வந்துட்டு கொடுக்கறதுக்கு இந்தியா ரெடியாக தான் இருக்காங்க. இப்போ இந்தியா ஏன் ரெடியாக இருக்காங்க அப்படின்னா இந்தியா அண்ட் அதை சார்ந்த கண்ட்ரிகள் இருக்காங்க இல்லையா, எப்படின்னா அந்த ஆஸ்திரேலியா யூரோப்ஸ் இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா சைனா காரனாக வளர்ந்துடக்கூடாது, சைனா வந்து இந்த ஜோனில் வந்துடக்கூடாது, இப்போ அரபிக்கடல் பே ஆஃப் பெங்கால் இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஸ்ட்ராங் ஒரே கண்ட்ரி வந்து இந்தியா தான். இந்தியா வந்து அதை வந்து தொடர்ந்து செஞ்சால் தான் வந்து அவங்களால் சைனாவோட ஆதிக்கத்தை குறைக்க முடிங்கிறதுக்காக இங்கே வர்றாங்க. ஸோ இந்தியாவும் அதை வந்து ஒத்துக்கிட்டு திரும்ப ஸ்ரீலங்கா மேலே சப்போர்ட் பண்ணலாமா அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த காசு கொடுக்குறாங்க. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க எதுக்கு திரும்ப திரும்ப இந்தியா வந்து இப்படி பண்ணுறாங்கன்னு அப்படிலாம் கிடையாது. அவங்க ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அரசியலோடு தான் பண்ணுறாங்க. சைனாவே தள்ளுக்க விடக்கூடாது, சைனா எக்காரணத்தை கொண்டு இந்த ஏரியாவுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் நிறைய விஷயங்கள் வச்சுருக்கான். ஸோ இதுதான் ஒரு விஷயம். அடுத்து என்ன அப்படின்னா, ஸோ இன்னொரு கொஸ்டின், பிரபாகரன் இருந்திருந்தார்னா இந்த பிரச்சனை நடந்திருக்காதா அப்படின்னு அது என்ன சொல்கிறாங்க. 2002 நினைக்கிறேன் அப்போ வந்து ஒரு போர், அதுக்கு பிறகு 2004 வந்துட்டு கிட்டத்தட்ட பிரபாகரன் எல்டிடிஸ்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது என் தேசம், தேசத்தை பிரிக்கலைன்னா கூட எங்களுடைய தேசியம் எங்களுடைய நிலம் எங்களுடைய தன்னாட்சி அப்படின்னு சொல்லி ஸ்ரீலங்காக்குள்ளேயே வந்துட்டு நம்மளை வந்து ஒரு ஒரு ஆட்சி கொடுத்துருக்கலாம், அவங்களுக்கு உரிமை கொடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்குலாம் பேசியிருக்காங்க. அதை ஒத்துக்காம தான் கிட்டத்தட்ட இந்த மாதிரி அழிச்சிருக்காங்க அந்த இந்த தேசம் இந்த அந்த இனத்தையே வந்து அழிச்சிருக்காங்க இல்லையா. அந்த இனத்தை அழிக்க எடுத்த ஸ்டெப்ஸ் தான். அப்போயே அவர் சொல்கிறத கேட்டிருந்தாங்கன்னா இவ்வளோ பெரிய போர் வந்து அதற்கு பிறகு நடந்திருக்கவே நடந்திருக்காரு, இவ்வளோ பணம் செலவழிச்சிருக்கே தேவையில்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய போரை நடத்தி அந்த மக்களை அழித்து அந்த இயக்கத்தை அழிச்சிட்டு தானும் தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிட்ட மாதிரி அந்த 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 ஸ்ரீலங்கன்ஸ் அப்படிங்கிற ஒரு இனமும் போய் அந்த தேசமும் போகிற சூழ்நிலையில் வந்துகிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து நம்ம யாருமே வந்து வந்து சந்தோஷமாகவோ இல்லை யாரையும் வந்து இது பண்ணவும் செய்யவில்லை. ஆனால் உண்மையே அதுதான், அந்த சாபம் தான் வந்து நடந்துகிட்டு இருக்குது. உனக்கு ஒரு விஷயத்தை செஞ்சு அதன் வெளியே வர தெரியாமல் மாட்டிக்கொண்டு முழிக்கிறாங்க தான். ஸோ பிரபாகரன் இருந்தாருன்னா என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னா பிரபாகரன் தான் நிலைமை வந்திருக்காது. ஒரு காரணம் வந்து போர் உழுதும் நடந்திருக்க தேவையில்லை, இவ்வளோ பெரிய பணங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க தேவையில்லை. அதை தாண்டி பிரபாகரன் எப்பயுமே தற்சார்பு கொள்கையில் அவர் இருக்கும்போது பார்த்திங்கன்னா தான் வச்சிருந்த படை கிட்டத்தட்ட ஒரு கவர்மெண்ட்டே ரன் பண்ணியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட வான் புலிகள் வரைக்கும் வந்து அவங்க பண்ணியிருந்துருக்கிறாங்க. அப்போ அவங்க எப்படி சோர்ஸ் பண்ணியிருக்காங்க, யாரிடமுமே போய் பணம் வாங்கினதே கிடையாது. அவங்க வந்துட்டு கை நீட்டிலாம் அவங்களுடைய மக்கள் உதவி செய்து அதை வைத்தே தான் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதனால் அப்படி ஒரு தொலைநோக்கு பயங்கரமாக இருந்திருக்கும், அவர் பண்ணியிருக்க அவர் இருந்தால் அந்த வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இப்போ என்ன தான் கன்க்ளூஷன் சொல்லலாம் அப்படின்னா இன்றைக்கி சுச்சுவேஷனுக்கு ஸ்ரீலங்கன்ஸ் வந்து மக்கள் கொந்தளிக்கிறாங்க, நீ வந்து சைனாவுக்கு அடிமை ஆகிறாத அப்படி இப்படின்னு சொன்னதால ராஜபக்ஷ குடும்பம் இப்போ பேக் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ ஒரே ஒரு சுச்சுவேஷன்னா திரும்ப அவங்க அந்த யூனிட்டை மாறணும், தமிழர்களுக்கு சப்போர்ட் பண்ணி தமிழர்கள் உரிமையை கொடுத்தாங்க அப்படின்னா இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை சப்போர்ட்டும் கிடைக்கும், ப்ளஸ் இங்கேருந்து புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். இதை வந்து இந்த கவர்மெண்ட் உறந்துக்கிறாங்களா நமக்கு தெரியவே இல்லை. ஸோ இதில் ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்கணும். எப்பயுமே கவர்மெண்ட் அரசியல் அப்படிங்கிறது எல்லாமே பர்சனலாக இருக்கவே கூடாது, பர்சனல் வெஞ்சன்ஸ் இருக்கக்கூடாது. அதை தாண்டி நடக்கிறது ஏன்னா உனக்கு எனக்கு பிரச்சனையில் நான் வந்து பாதிச்சுக்கிறேன் அடிச்சுக்கிறேன் அழிச்சுக்கிறேங்கிறது உன்னுடைய ஃபேமிலி சம்மந்தப்படுது. ஆனால் ஒரு தேசத்தில் வந்து ஒரு தனி மனிதனுடைய கோபதாபத்தை வச்சு பண்ணிங்கன்னா அதை சார்ந்துள்ள பல கோடி மக்களுடைய வாழ்க்கை வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிறதா சொல்கிறாங்க. ஸோ எக்ஸ்போர்ட்ஸோடைய டிஸ்கஷன்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்ரீலங்கன்ஸ் வந்து ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டு ராஜபக்ஷ கவர்மெண்ட் கீழே இறங்கி வரணும், இறங்கி வந்து அந்த தேசத்தை ஒன்றிணைக்க வேண்டும், தமிழர்கள் தனியாக சிங்கள தனியாக இருக்கிறதை மாற்றி இரண்டு பேருக்கு சமமான உரிமையில் கொடுக்கும்போது உலக அளவில் வந்துட்டு அவர்களுக்கான சப்போர்ட்டு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து இடம் புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய சப்போர்ட்டும் கிடைக்க ஆரம்பிக்கும். அது ஒரு சிறு உதவியாக இருந்தால் கூட அது பெரிய லெவலில் இந்த கண்ட்ரியை வந்து முன்னெடுக்கும்னு சொல்கிறாங்க. இதுதான் நமக்கு தெரிஞ்சது. இதை சொல்லலான்னு அந்த வீடியோ பண்ணேன். தயவுசெய்து நிறைய விஷயங்களை கண்டு இது பண்ணாதீங்க, இதுதான் உண்மை ஃபேக்டர் தான். அங்கே வந்து மிகப்பெரிய பஞ்சம் நடந்துக்கிட்டு இருக்குது எல்லாருக்குமே. இது ஒரு பெட்ரோல் வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2-3 நாள் இருக்க வேண்டியிருக்குது. மின்சாரம் வந்து தொடர்ந்து 10 மணி நேரம் 20 மணி நேரம் கட் செய்யப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் மெடிசின்ஸ் கூட வர்றதுக்கு இல்லை, கப்பல் ஷிப்பில் இருக்கிற எல்லாமே எடுத்துகிட்டு வரவே முடியல அவங்களால். ஸோ
நம்ம இன்றைக்கி இங்கேருந்து பேசிக்கிட்டு இருக்கோம், நம்மலாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்னா இதற்கு அப்படி ஒரு ஆப்போசிட்டான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஸ்ரீலங்கா இருக்க மக்கள். ஸோ இது விதி வழியதும்பாங்க, அதை சொல்லித்தான் ஆகணும். விதை விதைத்தவன் வினை வினை அறுப்பான் அப்படிங்கிறம்பாங்க. அது அந்த அதெல்லாம் வந்து நம்ம நினச்சி பார்க்க வேண்டியிருக்குது. ஸோ இதுலேருந்து தயவுசெய்து அவங்க மீண்டு வரணுங்கிறதா நம்மளுடைய ஆசை. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.